வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டிசம்பர் 27ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமா போயிடுது அப்படின்னு எஜ்எக்ஸ் நிஃப்டி மூலமா பார்க்க போறோம். இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டீங்கன்னா 29 புள்ளிகள் மைனஸ்ல நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. நிக்கி அண்ட் ஹேங் செங் எல்லாமே ஃபிளாட்டா தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சர் இது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து 16,920 17,160 ஹை அண்ட் லோவா நம்மளுக்கு இருக்கு. சந்தை வந்து நம்மளுக்கு 16,870 அப்படிங்கிறது ஸ்பாட்டோடதும் 17,130 ஸ்பாட்டோடதும் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்க போகுது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது கம்பல்சரி எஸ்டர்டே ஹை ஆர் லோ நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதற்குள்ள இருந்தா தான் வால்டைல், இதற்கு அப்பாற்பட்டு செல்லும் போது தான் ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பேங்க் நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பாட் 34,857, ஃபியூச்சர் வந்து 34,890. நேற்றைய ஹை பார்க்கும்போது 35,314, நேற்றையில 34,614. சந்தை வந்துட்டு 34,500ல இருந்து 35,300 இதற்குள்ள இருக்கிறது வந்து வால்டைல் ஜோன் கூடான இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பா இந்த இம்பாக்ட் உடையும் போது கம்பல்சரி மார்க்கெட் வந்து எஸ்டர்டே கையாரலோ நம்மளுக்கு பிரேக் ஆகக்கூடான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ் அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து HCL Tech அதிகமான வர்த்தகம், ICICI Bank, Grasim, Tata Motors, HDFC Bank, ICICI Bank. இப்போ ICICI Bank வந்து ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு டிசம்பர் கான்ட்ராக்ட் ஜனவரி அதிகமாக அர்த்தமாக இருக்கு. இதில் ஐசிசி பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு ரோல் ஓவர் ஸ்டாக்காக இதில் வர்றது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் ஆக்டிங்கா இருக்கணும். அதாவது காமா வேல்யூ அண்ட் டெல்டா வேல்யூ அதிகமா இருந்தால் நம்மளுக்கு ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பிரேக் அவுட் ஸ்டாக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது இருக்கா அப்படின்ட்டு நீங்க இந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு வியாபாரம் செய்யுங்க. அடுத்து அதானி போர்ட், இன்ஃபோசிஸ் வந்துட்டு ஸ்டேட் பேங்க், கிராசிம் வந்து ரோல் ஓவர் ஸ்டாக்கா இருக்கு. TCS, பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் வந்து ரோல் ஓவர் ஸ்டாக்காகவும் இருக்கு. ITC, அதானி போர்ட் ரோல் ஓவர் ஸ்டாக்கா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹிந்திரா அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் இது அனைத்துமே உங்களுக்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கனால அதுல குறிப்பா ரோல் ஓவர் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த நிறுவனங்கள் நீங்க செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இதுல ஆப்ஷன்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸுக்கு 2,400 கால் அதிகமான வர்த்தகம் ஆயிருக்கு. 18 ரூபாய் வந்து அதுக்கு முந்தைய நாள் வர்த்தகம். 25 ரூபாய் ஹை, 9 ரூபா லோ, 15 ரூபாய். 20 ரூபா அண்ட் 9 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14 ரூபாய், அதுல 17 ரூபாய் கரெக்டா பிரேக் ஈவன் பாயிண்ட்ல நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. TCS 3,700 கால், டெக் மஹிந்திரா 1,700 கால், ஆனால் 1,724 க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ 35, அப்போ 1,735 அப்படிங்கிறது ஒரு முக்கிய தடுப்பாக இருக்க போகிறது. ரிலையன்ஸ்க்கு 2,500 கால், HCL Tech 1,300 கால், ITC 220 கால். ஸோ 220 தடுப்பு மீறினால் 222 இது ஒரு தடுப்பா இருக்கும். ரிலையன்ஸுக்கு 2,380, 2,340, 2,360, 2,300 புட், 2,300 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. அப்ப 2,300க்கும் 2,400க்கும் ஒரு போட்டி இருக்க போகுது. அப்ப 2,300 புட்டு வந்து நம்மளுக்கு 5 ரூபாய் விசஸ் 2,400 கால் வந்து 15 ரூபாய். அப்போ 5 ரூபா to 15 ரூபாய்க்கு ஒரு போட்டி இருக்க போகுது. டெக் மஹிந்திரா 1,720 கால், HCL Tech 1,280 கால், ஹிந்துஸ்தான் லீவர் 2,300 கால், டாடா மோட்டர்ஸ் 500 கால், இன்ஃபோசிஸ் 1,860 கால். 1,800 தான் க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இது ஒன்று 1,880 அப்படிங்கிறது ஒரு முக்கிய லெவலாக இருக்க போகுது. TCS 47 ரூபா, 3,660 கால், 660க்கு மேல நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு 3,710 அப்படிங்கிறது ஒரு தடுப்பா இருக்க போகுது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்துங்க. அதுபோக இன்று புதிதாக வரது என்னன்னு பார்த்துட்டு வியாபாரம் செய்யுங்க. அதுபோக நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன்ல எது வந்து நல்ல ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு இதுல செக் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்க, இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அப்போதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 9:30க்குள்ள ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமையும். இதனை அறிந்து பயன்படுங்கள். இதற்குடன் கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். ஜனவரி 3, ஜனவரி 17, ஜனவரி 31 இது வந்து சலுகை விலையில இந்த பேட்ச் நடைபெற போகுது. புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 9842610908 மற்றும் 8144220532 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட இதனுடைய விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.